ஓகே காய்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைட்டோட பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். அதாவது லைட்டும் அதோட அப்ளிகேஷனை வந்து டீல் பண்ணுற அந்த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ லைட்டுன்றது என்னென்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது எப்படி ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக வந்து ட்ராவல் ஆகும். அண்ட் அது எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்துட்டு ட்ராவல் ஆகும். ஸோ அந்த பாத் ஆஃப் லைட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரே ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இது மாதிரி குரூப் ஆஃப் ரேஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பீம் ஆஃப் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ எனி ஆப்ஜெக்ட் விச் கிவ்ஸ் அவுட் லைட்டை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு லைட் கிடைக்குதோ அது என்னென்னு சொல்லுவோம்னா லைட்டோட சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த சோர்ஸ் வந்து அது தானாகவே வந்து லைட் எமிட் பண்ணுச்சுன்னா அதை வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்ஸு சன் இது எல்லாமே வந்து அதுவே வந்து ஓனாக லைட் எமிட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லூமினஸ் ஆப்ஜெக்ட். அதுவே ஆப்ஜெக்ட் வந்து எது வந்து லைட் எமிட் பண்ணலையோ தானாகவே எமிட் பண்ணாத சோர்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா டேபிள் சேர் இதெல்லாம் வந்து தன்னாலேயே வந்து அது லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ லைட்டுன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ லைட் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ லைட்டுக்கு வந்து டஸ் நாட் நீட் எனி மீடியம். அது ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கு எந்த விதமான மீடியமும் தேவை கிடையாது. ஏன்னா அது வேக்யூம்லேயே அதாவது ஹேர்லேயே வந்துட்டு அது வந்து ட்ராவல் ஆகும். இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ஹேரில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் தான் அதோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கும்போது ஸோ லைட் வந்து ஒரு இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கேரக்டரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி பண்ணால் லைட்டோட வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ லைட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ட் லைட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஸோ அமாங் த விசிபிள் லைட் இருக்கிற விசிபிள் லைட்டில் வயலட் கலருக்கு வந்து லோவஸ்ட் வேவ் லென்த் இருக்குது, ரெட் கலருக்கு வந்து ஹையஸ் வேவ் லென்த் வந்து இருக்குது. இப்போ லைட் வந்து ரெண்டு மீடியம்க்கு நடுவில் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகும்போது அது என்ன ஆகும்னா பார்ஷியலாக வந்து பாதி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், பாதி வந்து ரீஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த வெளிச்சம் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா டார்க்கில் வந்து இங்கே ஒரு ஹெல்மெட் இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுவே இங்கேருந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து அது மேலே படும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, அங்கே வந்து ஒரு ஹெல்மெட் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அதாவது லைட் சோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டில் படுறனால தான் நம்மளோட ஐஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இவங்க பார்க்குற இந்த டியூப் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இங்கே வந்து கேண்டில் இருக்குது. ஸோ இந்த டியூப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது இங்கேருந்து பாஸ் ஆகிற லைட் வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கண்ணுக்கு வரும். பட் இப்படி பெண்டாக இருக்கும்போது இந்த லைட் வந்து இதுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகாது. ஏன்னா எப்பயுமே வந்து லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகிடும், இந்த பெண்டில் வந்து அது வந்து பெண்ட் ஆகி இந்த லைட் வெளிச்சம் வந்து அங்கே போகாது. அதனால என்ன சொல்கிறாங்க, லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுறனால இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வெளிச்சம் தெரியும், இப்படி பெண்டாகி இருக்கும்போது அந்த லைட்டோட இது வந்து ட்ராவல் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தம். அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து லைட்டை வந்து அது வழியாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அது வந்து அலோவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டாகுலர்ஸ், கிளியர் வாட்டர், பியூர் ஹேர். பியூர் ஹேரில் தானாகவே பாஸ் ஆகுது, கிளியர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா லைட் வந்து உள்ளே போகும். ஸோ அதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னா அது பார்ஷியலாக வந்து அலோவ் பண்ணும், பாதி லைட்டை அலோவ் பண்ணும், மீதி பாதியாக அலோவ் பண்ணாது. அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். அதெல்லாம் என்ன, ஏரில் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா மிஸ்டில் கிரவுண்ட் கிளாஸ் அப்புறம் ஷீட் ஆஃப் பேப்பர் அது ஆயில் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் பாதி தான் ட்ராவல் ஆகும், மீதி பாதி வந்து ட்ராவல் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஒபக்யூ ஆப்ஜெக்ட். அப்படின்னா மொத்தமாகவே வந்துட்டு லைட்டை வந்து பிளாக் பண்ணிடும், அது வந்து அளவே பண்ணாது. அது என்னன்னு சொல்லுவோம்னா ஒபக்யூ ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ அதனால் வுட்டன் டோர்ஸ், பிளாஸ்டிக் சார்ஜ் இதெல்லாம் நீங்கள் அடிச்சு பார்த்தா தெரியும். லைட் வந்து ஏதாவது டார்ச் லைட் வச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா வுட்டன் டோர்ஸ்ல இந்த பக்கம் அடிச்சிங்கன்னா அந்த பக்கம் தெரியாது. ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த கேட்டகரியில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஒபெக்யூ ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்னா நம்மளுக்கு ஷேடோ இருக்கும். மற்றபடி டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்லூசன் ஆப்ஜெக்ட்டுக்குலாம் என்ன இருக்காதுன்னா ஷேடோஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ வரைக்கும் நம்ம பார்ஷியலாக பாஸ் ஆகும்,
பார்ஷலாக வந்து பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாஸ் ஆகுதுல்ல, ஸோ அது என்னன்னு சொல்லுவோம்னா ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கும்போது பார்த்தோம், ரெண்டு மீடியம்க்கு நடுவில் அது இன்டர்ஃபேஸ் ஆகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும் ரீஃப்ராக்ட் ஆகும்னு சொல்லும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ஷன் வச்சு எப்படி நடக்குதுன்றது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வென் அ ரே ஆஃப் லைட் ஸ்ட்ரைக்ஸ் அ மிரர் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து ஒரு மிரர் இங்கே இருக்குது, அதில் வந்து ஒரு லைட் வந்து இப்படி படுது. ஸோ இப்படி பட்ட உடனே அது என்ன ஆகும், மறுபடியும் வந்து பின்னாடி வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் பேக் த லைட் ரே விச் ஃபால்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இங்கேருந்து பட்டு மறுபடியும் அதை சென்ட் பேக் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ வந்து ஒரு ரே ஆஃப் லைட் ஃபாலிங் ஆன் அ பாடி ஹேவிங் அ ஷைனி பாலிஷ்ட் அண்ட் அ ஸ்மூத் சர்ஃபேஸ் அலோன் இஸ் பவுன்ஸ் பேக். ஸோ அங்கே பார்க்கும்போது லைட் வந்து படுது மிரரில், அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்படி ஆச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகணும்னா அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா ஷைனியாக இருக்கணும், பாலிஷ்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ பவுன்சிங் பேங்க் ஆஃப் லைட் ரேஸ் ஆஸ் தே ஃபாலோ ஆன் த ஸ்மூத் ஷைனி அண்ட் பாலிஷ் சர்ஃபேஸ். அது மாதிரி சர்ஃபேஸில் படுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு சர்ஃபேஸ், அதாவது இங்கே ஒரு மிரர் இருக்குது. ஸோ இங்கேருந்து படுற லைட் வந்து மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து வர்றதை நம்ம இன்சிடென்ட்னு சொல்லுவோம், இங்கே பட்டு போகிறத வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து ரெண்டு ரே, அங்கே பார்த்த மாதிரி அங்கேருந்து வர்றது இன்சிடென்ட், அங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகி போகிறத ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இன்சிடென்ட் ரே இஸ் அ லைட் ரே இன் அ மீடியம் ஃபாலிங் ஆன் அ ஷைனி சர்ஃபேஸ் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிங் பாடி. ஷைனி சர்ஃபேஸ் அதுதான் ரிஃப்ளெக்டிங் பாடின்னு சொல்கிறோம். அங்கே படுற சோர்ஸ்லேருந்து படுறத இன்சிடென்ட் ரேன்னு சொல்கிறோம். மறுபடியும் அங்கேருந்து சேம் மீடியம்க்கு ரிட்டர்ன் ஆகிற ரேவன்னு சொல்கிறோம், ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டடும் ஒரு பாயிண்ட்டில் வந்து மீட் ஆகுது, அங்கே அந்த லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டில் வரைகிற இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து இன்சிடென்ட் ரிஃப்ளெக்டட் அண்ட் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆல் லை இன் த சேம் பிளேன். ஸோ இன்சிடென்ட் ரே நார்மலு ரிஃப்ளெக்டட் இந்த மூணுமே வந்து சேம் பிளேனில் தான் வந்துட்டு லை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே இன்சிடென்ட்டுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நார்மலுக்கும் ரிஃப்ளெக்டடுக்கும் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்குமா, ஈக்குவலாக வந்து இருக்கும். இதில் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் ரிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னா இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேயோட ஆங்கிள்ஸும் வந்துட்டு ஈக்குவலாக வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷனில் இருக்கிற டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ எல்லா பாடிஸ்லேயும் வந்து ரைட் ரே படும்போது ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு அந்த நேச்சர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை வச்சு ரிஃப்ளெக்ஷனை வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இங்கே இப்போ மூணு ரே படுதுன்னா அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ரே வந்து மூணு ரேவாக இருக்குது, அதுவும் பேரலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து படுற இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்படி ஈக்குவலாக இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் படித்த அந்த ரூல் வந்து ஒபே ஆகுது. ஸோ இப்படி ஒபே ஆகும்போது என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு கிளியர் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி கரெக்டாக இன்சிடென்ட் ஆகி கரெக்டாக ரிஃப்ளெக்டட் ஆனால் அது என்னன்னு சொல்லுவோம்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்பெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா இந்த சர்ஃபேஸே வந்து ஸ்மூத்தாக இருக்காது, அப்படியே மேடும் பள்ளமுமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேடும் பள்ளமுமாக இருக்கனால இன்சிடென்ட் ஆகிற ரே வந்து ஒரு இடத்துல படும்போது வேறு பக்கம் போகும், இன்னொரு இட சர்ஃபேஸில் படுக்கும்போது வேறு பக்கம் போகும். ஸோ இப்போ என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஈக்குவலாக இருக்காதனால என்ன ஆகுது, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணாது. ஸோ என்ன ஆகாது, நம்மளுக்கு இமேஜ் வந்து கிளியராக இருக்காது. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம், இல்லைன்னா டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கேட்டகரி இல்லாமல் இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, என்னென்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் எங்கே பார்க்கலான்னா ஷோரூம்ஸில், இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் பார்லர் போனீங்கன்னா, அது மாதிரி சலூன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம போய் பார்க்குற மிரர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சுற்றி ரெண்டு மூணு மிரர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் நீங்களே வந்து நாலு இடத்துல தெரிகிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி மெனி ஆப்ஜெக்ட் ஏன் அக்கர் ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ இங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுறீங்க.
இப்போ என்ன ஆகும்னா அடுத்த மிரருக்கு என்னாகும், இது வந்து அதோட ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், மறுபடியும் அது ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் மிரருக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி எத்தனை மிரர் இருக்கோ உன்னோட ஆப்ஜெக்ட் வந்து இன்னொன்றுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும், அதை வந்து மறுபடியும் ஆப்ஜெக்டாக எடுத்து இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஷோரூம்ஸில் சலூன்ஸ்ல எல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் நடக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த மிரர். அந்த மிரரோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை டிபெண்ட் பண்ணி தான் எவ்வளோ இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்ட் ஆகுது. இப்போது ரெண்டு மிரருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து இஸ் இன் அ ஃபேக்டர் ஆஃப் 360 டிகிரியில் இருந்துச்சுன்னா தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபைனட்டாக இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும். அதுவே இப்போ தீட்டான்றது தான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் அ பிளேன் மிரராக இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 360 டிகிரியில் அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை டிவைட் பண்ணி அந்த மொத்த ஆன்சரை -1 பண்ணால் நம்மளுக்கு எத்தனை இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் இந்த ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவே இப்போது எல்லாமே வந்து பேரலல் டு ஈச் அதராக ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து இன்ஃபைனைட்டாக போயிடும், அன்கவுண்டபிளாக வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனட்டாக இருக்குன்னா அதோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி ஃபேக்டர்ஸில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆங்கிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இமேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், பேரலாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா இன்ஃபைனட்டாக போயிடும் நம்பர் ஆஃப் இமேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது இவ்வளோ நேரம் வந்துட்டு மிரர் அப்படின்னு சொல்லி சொன்னோம், பிளேன் மிரர் இந்த மிரரில் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மிரரும் அதோட டைப்ஸும் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மிரருன்றது என்னென்னா ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ், அது வந்து பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ணும், லைட் அது மேலே படும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். ஸோ அ டைப்பிக்கல் மிரர் இஸ் அ கிளாஸ் ஷீட் கோட்டட் வித் அலுமினியம் ஆர் சில்வர் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட் டு ப்ரொடியூஸ் அன் இமேஜ். ஸோ டைப்பிக்கல் மிரருன்றது ஒரு கிளாஸ் ஷீட், கிளாஸ் தானே மிரருனாலே, அது எப்படின்னா அலுமினியம் இல்லைனா சில்வர் வந்து ஒரு பக்கம் வந்து கோட் ஆகி இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இமேஜே வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மிரர் வந்து ஒன்று பிளேனாக இருக்கும் இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ்னால் வந்துட்டு எப்படிலாம் இருக்குன்னா ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் இல்லைனா எலிப்டாய்டாக இருக்கும். பிளேனாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனாக இப்படி இருந்துச்சுன்னா பிளேனாக இருக்கும். ஸோ த ஷேப் ஆஃப் த மிரர் டிட்டர்மைன்ஸ் த டைப் ஆஃப் மிரர் இட் ஃப்ரம். ஸோ அந்த ஷேப்பை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன இமேஜ் வந்து ஃபார்ம் ஆக போகுதுன்றதே வந்து தெரியும். ஸோ பிளேன் மிரர் வந்து எப்பயுமே வந்து ஆப்ஜெக்டோட பர்ஃபெக்ட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுவே கர்வ்டு மிரர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இமேஜை ஒன்று என்லார்ஜ் பண்ணி காட்டும் இல்லைனா சின்னது பண்ணி காட்டும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கர்வ்டு பர்ஃபெக்டான உங்களோட நீங்கள் இப்போ நிற்கிறீங்கன்னா உங்கள்ட அப்படியே காட்டுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா பர்ஃபெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிளேன் மிரர் வந்து எப்பயுமே இமேஜ் வந்து எப்படி இருக்குன்னா வர்ச்சுவலாக இருக்கும் அண்ட் எரெக்டாக வந்து இருக்கும். அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களை மாதிரியே தான் அங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும், உங்களோட சைஸ் என்னவோ அதே சைஸ் தான் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது வந்து பிளேன் மிரரில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் நிற்கிறீங்க இதுதான் வந்து பிளேன் மிரரு, உங்களோட அப்படியே ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே காட்டும். ஆனால் ஒன்று என்னென்னா இங்கேருந்து இன்வெர்ட்டடாக வந்து காட்டும். என்னென்னா இப்போ நீங்கள் இங்கேருந்து ரைட் ஹேண்ட் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு மிரரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இன்வெர்ட்டடாக வந்து காட்டுறது எதுனா பிளேன் மிரர். அதுவே வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கர்வ்டு மிரர்ஸ், அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னாலே ஷேப் வந்து பிளெயினாக இல்லாமல் கர்வ்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது எப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் இருக்குது, அதுலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்துட்டு அந்த மிரர் வந்து இருக்கும். அண்ட் அந்தோட மிரரோட ஒன் சைடில் எப்படி இருக்குன்னா சில்வரால் கோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் ஆன் த அதர் சைட், ஒரு சைடில் சில்வர் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னொரு சைடில் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்பெரிக்கலில் பாதி கட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம்னா நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெரிக்கல்லையே வந்து ரெண்டு மிரர் இருக்குது, ஒன்று வந்து கான்வெக்ஸ். கான்வெக்ஸில் வந்து இந்த பக்கம் வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது, இந்த பிளாக் லைன் தான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அதே கான்கேவில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ வெளியே இப்படி இருந்துச்சுன்னா கான்வெக்ஸு அண்ட் இப்படி இருந்துச்சுன்னா வந்து கான்கேவு. ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ரே டயக்ராம்ஸ்னால் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு பார்ப்போம். அதில் வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ்னால் என்ன என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கான்கேவ், நம்ம இந்த பக்கம் பார்த்ததே கான்கேவ் அண்ட் இங்கே வந்து கான்வெக்ஸ், அதாவது ஒரே டயக்ராம் இருந்தது ரெண்டு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பியரோட சென்டர் வந்து இதுதான். ஸோ அது என்னன்னு சொல்றாங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ் த சென்டர் ஆஃப் ஸ்பியர் ஃப்ரம் விச் த மிரர் இஸ் மேட், இந்த சென்டர்ல இருந்து அந்த மிரரே வந்து மேக் பண்றாங்க. ஸோ அது என்னன்னு சொல்றோம்னா நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்றோம். அது எந்த வச்சு எந்த லெட்டர் வச்சு டிட்டர்மைன் பண்றோம், சி அப்படின்ற லெட்டர் வச்சு டிட்டர்மைன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து போல். போல்ன்றது என்னன்னா இப்போ வந்து கட் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த சென்டரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போல்னு சொல்றோம். ஸோ இன்னொன்னும் எப்படி சொல்லலாம்னா இந்த வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் பாஸ் ஆகி அந்த மிரர்ல வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை பீனு டிட்டர்மைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா எதுனா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். அண்ட் அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம்னா ஆர்ன்ற லெட்டரை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சஸ். பிரின்சிபல் ஆக்சஸ்ன்றது த லைன் ஜாயினிங் த போல் ஆஃப் த மிரர் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் ஜாயின் பண்ணுற அந்த லைனை என்னன்னு சொல்கிறோம்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ். ஸோ ஒரு பீம் லைட், அதாவது இங்கேருந்து ஒரு டார்ச்சை வச்சு நீங்கள் அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து அடிக்கிறீங்க. அடிக்கும் போது அந்த லைட் வந்து ஒரு இடத்துல போயிட்டு அங்கேருந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அங்கே எந்த இடத்துல போயிட்டு அது படுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கேருந்து லைட் அடிக்கிறீங்க, லைட் அடிக்கும் போது அந்த லைட் வந்து இங்கே படுதுன்னா இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைனா பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்னா எஃப் அப்படின்ற ஒரு லெட்டர் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த். ஸோ இப்போது இங்கேருந்து ஒரு லைட் அடிப்போம், அந்த இடத்துல வந்து எஃப்னு சொல்லி சொல்லுவோம், அதை ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, இல்லைனா பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் அந்த இதில் இருந்த போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். அதை வந்து ஸ்மால் எஃப் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோக்கல் லென்த் இஸ் தி ஆஃப் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு முன்னாடி பார்த்தோம்ல, அதாவது எதுக்கும் எதுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். அதோட பாதி தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷனோட டைப்ஸ், அப்புறம் மிரரோட டைப்ஸில் ஸ்பெரிக்கல் மிரரோட பாதி கண்டென்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ரூல்ஸ் இருக்குது, அப்புறம் ரே டயக்ராம்ஸ், அப்புறம் வந்துட்டு இன்னும் மீதி இருக்கிற மிரர் டைப்பான பேரபோலிக் மிரர் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதை டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.